மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக 6 முறை பொறுப்பு வகித்த ஜெயலலிதா 2016 ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது இல்லமான போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடைமையாக்க 67,90,52,33 ரூபாயை தமிழக அரசு சென்னை சிவில் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்துள்ளது. நினைவு இல்லமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெயலலிதாவின் வாரிசுகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட அவரது அண்ணன் மகன் தீபக் மற்றும் மகள் தீபா வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இழப்பீடு தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தியதால் போயஸ் கார்டன் இல்லம் அரசுடைமையானதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.